ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற எனக்குமே இருக்கிற அதிக பிரச்சனை வந்து மனத்தம் அதை டிசைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது, அது பின் ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிட்டிங்கனாக்கா, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நம்மளோட ஞாபக சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். டெய்லி தியானம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி எழுதுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மன அழுத்தம் வந்து ரொம்ப குறையும். அது நம்ம வந்துட்டு நம்மளோட கவனத்தை வந்துட்டு எங்கேயும் திசை திருப்பாமல் ஃபோக்கஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்தி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 10 நிமிஷம் மூச்சு, அதாவது மூச்சு பயிற்சி பண்ணுறது, ஏதாவது ஒரு யோசனை பண்ணுறது, இந்த மாதிரி டெய்லி பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு குறைக்க முடியும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுனாக்கா அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்லாம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழியில் ஒன்று டெய்லி வந்து இந்த மாதிரி சின்ன மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது. ஸோ செகண்ட் டெஸ்ட் என்ன சொல்லி கேட்டிங்கனாக்கா, செல்ஃப் கேர். நம்ம வந்துட்டு நம்மளோட சுய பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னே கொடுக்கணும். சுய பாதுகாப்புனா ஒன்று வந்து அதாவது நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது, ப்ளஸ் நம்மளோட மைண்ட் செட், நம்ம எந்த மன வளர்க்கிறது வந்து கரெக்டாக கவனித்து அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக சீராக பார்த்துக்கணும். அதுக்கு டெய்லி வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அதோட டெய்லி 8 மணி நேரம் கரெக்டாக தூங்குற மாதிரி பார்த்திங்கனாக்கா, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையானக்கு நல்ல தூக்கம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு குறைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா, நம்ம வந்து எது நினச்சா ஹாப்பியாக இருக்குமோ அதை வந்து பண்ணணும். அது தேவைக்கா நமக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணாக்கா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, அதாவது நம்மளோட மைண்ட் மன அழுத்தத்தை வந்துட்டு எதாவது அதிகமாக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், சரி பண்ணணும். உதாரணத்துக்கு நமக்கு வந்துட்டு அதிகமாக இது பண்ண அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆக சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சரியாக தூக்கம் இல்லாமல், வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல், அதுவும் இல்லாமல் தேவை ட்ரெஸ் ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால, அதிகமாக டிவி பார்க்குறது, அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதனா பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை வந்துட்டு குறைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணுற ஓகே டெய்லி வேலை இடத்துல பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இப்போ சாப்பிட்றப்பா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்துட்டு அந்த வேலை செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். என்ன ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வேலையை வந்துட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கேட்டிங்கனாக்கா டைம் மேனேஜ்மெண்ட். ஏற்கனவே சொன்னது தான், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்மளோட அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம பண்ணுற வேலையெல்லாம் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப எந்த ஒரு வேலை பண்ணாலும் பிடிச்சி பண்ணணும், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப லேசியாக பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை அதிகமாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலை பண்ணாலும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த வேலையில் இருக்கிற பலு, அதாவது அந்த வேலையோட கஷ்டம் வந்துட்டு நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு குறைக்க முடியும். அடுத்தது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோன்ட் பி அலோன். எப்பவுமே வந்துட்டு தனியாக இருக்கக்கூடாது. நம்ம எங்கே பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எப்பவுமே வந்துட்டு தனியாக இல்லாமல், எந்த ஒரு வேலை பண்ணாலும் அது தனியாக பண்ணாமல் யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் தனியாக இருக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து நிறையா வரும். அந்த மாதிரி சிந்தனைலாம் வரும்போது அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை வந்துட்டு கரெக்டாக செய்ய விடாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து தயாரிக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவு, அதாவது கூட வந்துட்டு யாராவது இருந்துட்டே இருக்கணும். நம்ம அம்மா கூடவோ அப்பா கூடவோ இல்லை நமக்கு யார் கூட இருந்தாக்கா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணுமோ அவங்க கூட எப்பவுமே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம மன அழுத்தம் வரும், குறையிறதுக்கு ரொம்ப நிறைய ஜாஸ்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் வேலை பண்ணாக்கா மன அழுத்தத்தை வந்து குறைக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு டைம் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த ஜூ போகிறது, பார்க்லாம் போகிறது, அப்புறம் பீச்சில் போய்ட்டு காற்று வாங்குறது, இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங், மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு மியூசிக் கேட்கறது,
டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் டூ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, டெய்லி வந்துட்டு வாக்கிங் போகிறது, அப்புறம் வந்துட்டு பிடிச்ச பாட்டு கேட்குறது, மூவிஸ் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு நமக்கு ப்ரெஷரை குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நமக்கு எதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில காரணங்கள் வந்துட்டு நம்மளும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ட் அப்படின்னாக்கா நம்மளோட வந்துட்டு கவனத்தை வந்து சதிக்கிற மாதிரி சில விஷயம் என்ன போல. உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், டிவி பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னால் வந்துட்டு ரொம்ப பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எது பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவான விஷயமா பண்ணணும், நேர்மறை சுய பேச்சாதுனாக்கா பாசிட்டிவாக பேசி கற்றுக்கணும், பாசிட்டிவாக தான் நேரத்தை வந்து திங்க் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.